ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபாத்து சமையலில் ஒரு சூப்பரான மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். அதாவது பொங்கல் மார்க்கெட். பொங்கலுக்குன்னு மட்டும் இல்லை, எவ்ரி சண்டே வந்து இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை இங்கே சந்தை. நார்மலாக பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே எப்போவுமே கும்பல் அதிகமாக தான் இருக்கும். ஸோ காலையில் ரொம்ப ஏர்லி மார்னிங்லேருந்தே வந்துட்டு இங்கே வந்துட்டு சந்தை போட்டுருவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இல்லாத பொருளே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ நார்மலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற காய்கறியிலேருந்து, மளிகை சாமான்லேருந்து, நம்ம பெட் அனிமல்ஸ், ஃபிஷ்ஷஸ், அதை நம்ம சாப்பிட்ற தின்பண்டம்லேருந்து எல்லாமே வந்து இங்கே ஏ டு இசட் கிடைக்கும். ஸோ வந்து வால் டெக்கரேஷன், நம்ம செவத்தில் வந்துட்டு ஏதாவது ஒரு டெக்கரேஷன் பண்ணுறது, அதே மாதிரி கார்டனிங் பண்ணுறவங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரியான பிளான்ஸ் விற்கிறது, இந்த மாதிரி நிறைய வந்து வெரைட்டி இருக்கும். ட்ரெஸ் வெரைட்டி கூட நிறைய இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெரைட்டியான ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 4 ட்ரெஸ் இல்லை 5 ட்ரெஸ் அளவுக்கு 100 ருபீஸ் தான். கிளாத்தும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நார்மலாக நீங்கள் வாங்கி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச்சிங் மட்டும் பண்ணிட்டிங்கன்னா நல்லா உழைக்கும், நல்லா சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து இந்த ஜாடி வெரைட்டிஸ், அதாவது கிச்சனை வந்து இன்னும் நம்ம அழகாக வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரியான அந்த ஊர்கா ஜாடி அந்த மாதிரி ஐட்டம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த பஞ்சி ஜம்ப் இந்த மாதிரியான ஒரு விளையாட்டு திங்ஸ் கூட நிறையா இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம வந்துட்டு கிச்சன் ஐட்டம்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த கிச்சன் ஐட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபுட் ஐட்டம், அதாவது கருவாடு வெரைட்டி, அது வந்து ரொம்ப 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 நிறைய இருந்தது. ஸோ நம்ம ஃபுட்டை வந்து எடுத்துக்கிற நாட்டுக்கோழி, அப்புறம் வந்து வாத்தெல்லாம் வந்துட்டு அழகழகாக இருந்தது, குட்டி குட்டி வாத்துங்களாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சேல்க்கு வச்சுருந்தாங்க. நாட்டுக்கோழி முட்டை கூட இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரே இடத்துல நம்ம வாங்கணுன்னா இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு சண்டே நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி இடத்துல வாங்கிக்கலாம். இந்த சந்தை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருச்சி பொன்மலைப்பட்டி இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு இருக்குது. எவ்ரி சண்டே வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இங்கே சந்தை இருக்கும். இங்கே பெட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு வந்து இந்த கூண்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லேருந்து பெட்ஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கும். அதான் நான் சொன்னேன்னா ஆல்ரெடி A to Z எல்லா திங்ஸும் இங்கே வந்து கிடைக்கும். நார்மலாக நம்ம வந்துட்டு பிராய்லர் கோழிக்கு பதிலாக நாட்டுக்கோழி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாட்டுக்கோழி சாப்பிட்றது சில பேரால் க்ளீன் பண்ண தெரியாது அப்படின்றவங்களுக்கு கூட இவங்க க்ளீன் பண்ணி வாங்க, அதையும் நம்ம கிலோ கணக்கில் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோகேஸில் வைக்கிற இந்த பூங்க, இந்த மாதிரி அழகான திங்ஸ் நிறைய இருந்துச்சு. நம்ம ரெகுலராக வந்துட்டு சமைக்கிற சமையல் திங்ஸ் நிறைய இருந்துச்சு, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்காயிலேருந்து எல்லாமே இருந்துச்சு. நம்ம நார்மலாக வந்துட்டு இப்போ 1 week 2 weeks தேவையான பொருளெல்லாம் நீங்கள் வந்து சண்டே வாங்கிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு சண்டேன்னு மட்டும் இல்லாமல் ஒரு 15 days ஒன்ஸ் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி ஒரு ஃபிஷ் வெரைட்டிஸ் தான் வந்து ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருந்தது, நிறைய இருந்தது. இதில் நம்ம பார்க்காத நமக்கு நிறைய தெரியாத ஃபிஷ் வெரைட்டிஸ் கூட நிறைய இருந்தது. ஒவ்வொரு மீனும் வந்துட்டு ஒவ்வொரு ரேட்டு, பட் ஆனால் ஃபிஷ் வந்து உண்மையாக சொல்லப்போனால் நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. நமக்கு தெரியாத அளவுக்கு மீன் கூட வந்துட்டு விதவிதமாக வச்சுருந்தாங்க. இறால் ஐட்டம்ஸ், அது மட்டும் இல்லாமல் கிராப் ஐட்டம்ஸ் நிறையா இருந்தது. ஸோ ஃபிஷ் வந்து உங்களுக்கு வந்துட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்துட்டு வாங்குங்க. ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு, பட் அதே நேரத்தில் வந்துட்டு கொஞ்சம் இது வந்து சீக்கிரம் தீரக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஃபிஷ் வந்து வாங்கணுன்றவங்க வந்து வாங்கிக்கோங்க, பட் ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக போங்க, இல்லாட்டி வந்துட்டு சீக்கிரமாக சேல் ஆயிடுது. மட்டன் வெரைட்டியும் வந்துட்டு அதிகமாக வந்து விற்றுட்ருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வீடுங்களுக்கு டோருக்கு லாக் பண்ணுறதுக்கு லாக் விற்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டோர் மேட்ஸ், குழந்தைங்களுக்கு வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ், அப்புறம் கிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய வந்துட்டு டாய்ஸ் எல்லாமே இருந்துச்சு A to Z. வளையல் பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸு, அந்த ஸ்டிக்கர் பொட்டுலேருந்து எல்லா வெரைட்டியும் இருந்தது. அதான் சொன்ன எல்லாமே வந்துட்டு இங்கே நல்லா கிடைக்கும்ண்டு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஃபேன்சி ஐட்டம்ஸ்க்குன்னு ஒரு தனி செக்ஷனே சொல்லலாம். ஸோ வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கணும் மேட்சிங் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மற்ற இடத்துல வாங்குறத விட ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் ஐட்டம்ஸ், அப்புறம் அந்த மாதிரி இந்த ரிலீஜியஸ் வியூஸாக பார்க்கும் போது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வளகாப்பு பேங்கிள்ஸ்னு ஒரு செட்டே விற்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு நிறைய டாய்ஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு, குட்டி குட்டி ஜாமாங்க, குட்டி குட்டி பாத்திரங்கள்லாம் இருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஐட்டம் எனக்கு பிடிச்சதுலேயே நான் பார்த்ததுலேயே இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஏ டு ஜெட் நம்ம கிச்சனுக்கு என்னென்ன சப்பாத்தி கட்டையிலேருந்து இந்த கடாயிலேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் கிச்சனுக்குன்னு ஒரு நிறைய பொருள் இம்பார்ட்டண்டாக வாங்கணுன்றவங்க வந்துட்டு கண்டிப்பாக இங்கே வந்து பார்க்கலாம், வாங்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்பூன்லேருந்து அந்த கடாயிலேருந்து அருவாள் மனையிலேருந்து கத்தியிலேருந்து இதுங்க இல்லாத ஐட்டமே இல்லைன்னு சொல்லலாம். நார்மலாக நம்ம பல்லாங்குழி விளாடுவோம் இல்லையா, அந்த மாதிரியான மரக்கட்டையில் செஞ்சதும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பாய்ங்க இருந்துச்சு. பாய் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இடத்துல வந்துட்டு வாங்கணுன்னா கண்டிப்பாக ரேட் ஜாஸ்தி சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அடுத்து வந்து கோலப்பொடிங்க, அது வந்து ஃபெஸ்டிவல் டைம் இல்லையா இப்போது பொங்கல் அப்போது, ஸோ அதனால் வந்து கோலப்பொடி இந்த மாதிரியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டும் வந்து பாய் தான். பாய் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம் இல்லைன்னா நிறைய வெரைட்டி பாய் வச்சுருந்தாங்க. பெட்ஷீட் ஐட்டம்ஸ் அப்புறம் ஸ்பெஷலாக பொங்கலுக்குன்னு வந்து கரும்பு வச்சுருந்தாங்க. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா அது உரம், உரம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்கள் வீட்டில் வந்துட்டு செடி வளர்ப்பீங்க இல்லையா, ஸோ இந்தந்த செடிக்கு இந்த மாதிரியான நைட்ரேட்ஸ் உரம் போட்டால் வந்து நல்லா வந்து ஸ்பீடாக க்ரோத் ஆகுன்றதுக்காக அந்த மாதிரியான உரம்லாம் விற்றாங்க. நெக்ஸ்ட் வந்து வீடுங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கார்டனிங் வந்து சில பேரால் செய்ய முடியாது. ஸோ அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த லைட்டாக வந்து அந்த டோரில் வந்து வளர்க்குறதுக்கு, செடி வளர்க்குறதுக்கான அந்த கீழே இருக்க பாட் அந்த மாதிரி நிறைய விற்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து செடியும் வந்து இங்கே அவங்களே வந்துட்டு செட்டாக வந்து வச்சு விற்கிறாங்க. நீங்கள் அதை வாங்கி அந்த கீழே இருக்க பாட்டையும் வாங்கி அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட வீட்டில் பின்னாடி இடம் இருந்தாலும் நீங்கள் அந்த செடிங்களை வாங்கிட்டு போய் அங்கே வச்சு வளர்க்கலாம். நிறைய ரோஸ் வெரைட்டி இருந்துச்சு. ப்ளஸ் அதோட அதுக்கு என்ன வந்து விதமான வந்துட்டு இது ஃபர்டிலைசர் போடணுமோ அந்த அளவுக்கு வந்து உரமும் சேர்த்து விற்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த துளசி மடம் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்துட்டு மண்ணிலே செஞ்சு வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து மண்பான ஐட்டம், இப்போ முன்னாடி பார்த்தது சிமெண்ட் ஐட்டம், பட் இங்கே மண்பான ஐட்டம் ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. மீன் குழம்பு இதில் வச்சா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் ஆல்ரெடி சொன்னது தான் வந்துட்டு நிறைய வந்துட்டு இருந்துச்சு. ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் வெரைட்டி, அதாவது சாப்பிட்ற ஃபிஷ்ன்னு இல்லை, நார்மலாக வீட்டில் வளர்ப்போம் இல்லையா, அந்த ஃபிஷ் வெரைட்டி வந்து ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. ரேட்டும் பார்த்திங்கன்னா நம்ம அக்வேரியமில் வாங்குகிற ரேட்டை விட கொஞ்சம் ரெவலன்ஸாக தான் இருந்துச்சு. ரொம்ப அவைலபிளான ப்ரைஸ் தான் இருந்தது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த கரும்பு ஜூஸ் கண்டிப்பாக வந்து இங்கே வரணுன்னா வந்துட்டு ரொம்ப வெயில் அடிச்சிருந்துச்சு. ஸோ ரெஃப்ரெஷிங்காக அவங்க ட்ரிங்க்கும் இருந்தது. ஃபிஷ் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் மட்டும் விற்காமல் ஃபிஷ் வந்து நம்ம வளர்க்குறதுக்கு தேவையான அந்த பாட்டிலேருந்து அந்த கண்ணாடி கிளாஸ்லேருந்து, நெக்ஸ்ட் வந்து மோட்டார்ஸ், அப்புறம் வந்து எடுக்கிறதுக்கு ஃபிஷிங் நெட்டு அந்த மாதிரியான ஐட்டம்ஸும் கொடுக்குறாங்க. மோட்டார்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வாங்குறவங்களும் கண்டிப்பாக வந்துட்டு இங்கே ஆவரேஜாக தான் இருந்துச்சு ப்ரைஸ் ரேட்லாம். ஸோ அதனால் அந்த கோல்டன் ஃபிஷ், எல்லா ஃபிஷ்ஷும் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது வந்து அவங்க வந்து ஒன்று ரெண்டுன்னு விலைக்கும் தராங்க. ஸோ இந்த மாதிரியான பாட்டும் தராங்க. ஃபிஷ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பெட்டாக வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டோட அந்த மீனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஃபுட் வெரைட்டி வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மீனுக்கான ஃபுட்டை வந்து தனித்தனியாக வந்துட்டு செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஸ்மால் ஃபிஷ், பிக் ஃபிஷ்னு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாத்து, குட்டி வாத்துங்க. இது வந்து ரேட் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு நான் கேட்ட வரைக்கும், ரொம்ப அதிகமாக தான் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேபிட்ஸ், அழகழகு ரேபிட்ஸாக இருந்துச்சு. அடுத்து வந்து லவ் பேர்ட்ஸ் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் இருந்துச்சு. குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு. நான் அந்த பேர்ட்ஸ்லேயே ஒரு குட்டி வெரைட்டி ஒன்று காமிச்சாங்க, அது ரொம்ப 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 க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் அது வரும். இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மற்ற இடத்துல வந்து நம்ம பெட் ஷாப்பில் வாங்குறதோடு வந்துட்டு ஆவரேஜாக இருந்துச்சு. முயல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, பட் நான் குட்டி முயல் எதிர்பார்த்தேன், பெரிய முயல் தான் இருந்துச்சு. ஸோ கிளி, அந்த கிளி அந்த மாதிரி ஐட்டமும் விற்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பப்பீஸ், ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு பப்பீஸ்லாம் பார்த்திங்கன்னா, நல்லா சூப்பராக விளையாண்டுச்சு. ஸோ அந்த டாகீஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விற்கிறாங்க. ஸோ இது நம்ம பார்த்துட்ருக்க செக்ஷன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பெட் செக்ஷன். இது பார்த்திங்கன்னா வந்து ஃபாரின் ப்ரீடு, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு இது வேறு ப்ரீடு, அது சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெட்ஸோட புறா இருக்குது இல்லையா, புறாவும் வந்து டவுஸ்லாம் சேர்த்து வளர்க்குறாங்க, விற்றாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில பேர் சண்டை சேவல் வாங்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஸோ ஒயிட் கலர் க்யூட்டாக இருந்தனால அதை வீடியோ எடுத்தேன்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மளிகை சாமான். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷன். கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு வந்து நார்மலாக கடுகு, சீரகம், வெந்தயம் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்துச்சு, அரிசி பருப்பும் இருந்துச்சு. இப்போ நம்ம ஓவராலாக வந்துட்டு நம்ம அது அந்த சந்தைக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இந்த போகம் இல்லையா, அதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஒரு 10 ருபீஸ், 20 ருபீஸ்க்கான ஐட்டம்ஸே வந்துட்டு நிறைய இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த சந்தைக்குள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் வழிங்க. ஸோ அதுவே வந்துட்டு ஃப்ரூட்ஸு, பால்ச்சு, குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நிறைய இருந்துச்சு. ஸோ என்ன வியூவர்ஸ், இந்த சந்தை வந்து நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சந்தை எங்கே இருக்குன்னா பொன்மலைப்பட்டி சந்தைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நார்மலாக பொன்மலைப்பட்டி ரீச் ஆகி அங்கே இருக்க எல்லாருமே சொல்லிடுவாங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம ஃபாத்தோஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு வந்து இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.